நெக்ஸ்ட் குவெஸ்சன் பாருங்க 84 த பிசிக்கல் அட்சார்ப்ஷன் ஆஃப் கேஸ் ஆன் சாலிட் சர்ஃபேஸ் இஸ் டியூ டு அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வான் டர் வால் ஃபோர்ஸ் ஆப்ஷன் பி கோவலன்ட் பாண்டிங் ஆப்ஷன் சி ஹைட்ரஜன் பாண்டிங் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் வான் டர் வால் ஃபோர்ஸ்னால் தான் நடக்குது ஓகேவா ஆப்ஷன் ஏ வான் டர் வால் ஃபோர்ஸ் தான் வென் தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் அப்சார்பேட் அண்ட் அப்சார்பண்ட் ஆர் வீக் வான் டர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் த ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் ஓகேவா ஸோ வான் டர் வால் ஃபோர்ஸ்னால ஒரு அப்சார்பேட்டுக்கும் ஒரு அப்சார்பண்ட்டுக்கும் பிட்வீனில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது அதுதான் வந்து ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனால் அண்டு மெத்தில் ஈத்தர் ஒரு ஃபார்ம் ஏ ஃபேர் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஐசோமர் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் எத்தனால் ஹையர் தென் தட் ஆஃப் டைமெத்தில் ஈத்தர் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் கூட கம்பேர் பண்ணுறப்ப எத்தனால் அண்ட் டைமெத்தில் ஈத்தர் ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே வந்து அமெரிக்க ஃபங்க்ஷனல் ஐசோமெரிக் காம்பவுண்ட் தான் ஓகே எத்தில் ஆல்கஹாலையும் டைமெத்தில் ஈத்தரில் இருக்கக்கூடிய ரெண்டுத்துடைய மாலிகுலர் ஃபார்ம்லாம் சேமாக தான் இருக்குது பட் ஆல்கஹாலுக்கு ஈத்தர் விட கம்பேர் பண்ணுறப்ப பாய்லிங் பண்ட் அதிகமாக இருக்குது என்ன ரீசன் அதான் கொஸ்டின் கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மெத்தில் குரூப்பின் எத்தனால் ஹைட்ரஜன் பாண்டிங் டைமெத்தில் ஈத்தர் ஹைட்ரஜன் பாண்டிங் இன் எத்தனால் சிஹெச் குரூப்பின் டைமெத்தில் ஈத்தர்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்சர் வந்து சி ஹைட்ரஜன் பாண்டிங் இன் எத்தனால் என்ன ரீசன்னா எத்தில் ஆல்கஹாலில் ஒரு சைடு எத்தில் குரூப் இருக்குது ஒரு பக்கம் ஹைட்ரஜன் இருக்குது ஸோ ஆக்சிஜன் மாலிக்யூலுடைய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு ஈஸியாக ஹைட்ரஜன் பாண்டிங்கை மேக் பண்ண முடியும் ஓகேவா ஆனால் இன் கேஸ் ஆஃப் ஈத்தர் ரெண்டு மெத்தில் குரூப் இருக்குது ரெண்டு மெத்தில் குரூப் இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சியை குறைக்குது அந்த டெண்டன்சியை குறைக்குது ரெண்டுமே ப்ளஸ் ஏ குரூப்பு ஸோ ஹைட்ரஜன் மேக் பண்ணக்கூடிய டெண்டன்சியை ஈத்தரில் இது குறைக்குது ப்ரொடக்ட் ஷீல்ட் பண்ணுது ஓகே இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணால் இந்த குரூப் ரெண்டும் ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ்னால ஷீல்டு பண்ணுது ஸோ ஷீல்ட் ஆகிறதுனால இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணலை ஓகேவா ஸோ பாய்லிங் பாயிண்ட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் எந்த காம்பவுண்டுக்கு அதிகமாக இருக்கோ அந்த காம்பவுண்டு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் தென் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் இதில் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு வான் டர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ அதனால தான் ஆல்கஹால் வந்து ஈத்தரை விட பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது ஈத்தர் ஆல்டிகைடு இது எல்லாத்தையுமே ஆல்கஹாலுக்கு அதிகமாக இருக்கும் ஓகே கீட்டோனு இது எல்லாத்தை விட ஆல்கஹாலுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன்ஸை விட கம்பேர் பண்ணுறப்ப ஈத்தர் ஆல்டிகைட் அண்டு கீட்டோன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸை விட கம்பேர் பண்ணுறப்ப பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் என்ன ரீசன்னா ஆல்கஹாலில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது ஈத்தரில் அண்டு ஆல்டிகைட் கீட்டோன்ஸில் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்குது ஹைட்ரோ கார்பன்ஸில் வான் டர் வால் ஃபோர்ஸ் இருக்குது ஓகே ஸோ பாய்லிங் பாயிண்ட் வச்சு இதனுடைய ஆர்டர் இதுதான் ஓகே ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும் ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் தட்ஸ் வை எத்தனால் ஹேவிங் ஹையர் பாய்லிங் பாயிண்ட் தென் கம்பேர் டு டைமெத்தில் ஈத்தர் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் இன் எத்தனால் ஓகே நெக்ஸ்ட்டு 86 கொஸ்டின் நம்பர் 86 பாருங்கள் பென்சின் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ரெண்டுமே கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறாங்க ஸோ பென்சின் இருக்குது பென்சின் எடுத்துக்கோங்க பென்சின் கான்சன்ட்ரேட்டட் HNO3 அண்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடு ரியாக்ஷன் நடக்கிறப்ப நைட்ரோ பென்சின் கிடைக்கும் ரெண்டுமே கான்சன்ட்ரேஷன் ஆசிட் கொடுத்துருக்காங்க வித் டெம்பரேச்சர் வந்து 363 கெல்வின் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தரான் ஆகும் நைட்ரஜன் வந்து மெட்டாடைரெக்டிங் குரூப்பு ஸோ மெட்டா பொசிஷனில் ஃபர்தராக இன்னொரு நைட்ரேஷன் நடக்கும் ஓகே அப்போ டைநைட்ரோ பென்சின் கிடைக்கும் ஓகே மெட்டா டைநைட்ரோ பென்சின் கிடைக்கும் இதுதான் ஃபஸ்ட் ப்ராடக்ட் எக்ஸ் ஓகே சப்போஸ் டைலிட் ஆசிட் கொடுத்துருந்தாங்க ஒரே ஒரு நைட்ரேஷன் மட்டும்தான் நடந்திருக்கும் ஓகே நைட்ரோ பென்சின் மட்டும் தான் கிடைச்சிருக்கும் ரெண்டுமே கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சர் வந்து 363 கெல்வின் 363 கெல்வின் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நைட்ரேஷன் நடக்கும் செகண்டு மறுபடியும் ஒரு நைட்ரேஷன் நடந்து டைநைட்ரோ மெட்டா டைநைட்ரோ பென்சின் கிடைக்குது இந்த மெட்டா டைநைட்ரோ பென்சின் அமோனியம் சல்ஃபேட்டு கூட NH4 2S அமோனியம் சல்ஃபைடு இந்த அமோனியம் சல்ஃபைடு கூட ரியாக்ஷன் நடக்கிறப்ப இந்த ரியேஜென்ட் ஒர்க் என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு நைட்ரோ குரூப்பை மட்டும் ரெடியூஸ் பண்ணும் ஓகே ரெண்டு நைட்ரோ குரூப் இருக்குது ஏதாச்சும் ஒரு நைட்ரோ குரூப்பை மட்டும் ரெடியூஸ் பண்ணி நைட்ரோ குரூப்பை அமீன் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணும் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நைட்ரோ குரூப்பு ரெடியூஸ் ஆகும் ரெடியூஸ் ஆகிட்டு NH2 அண்டு NO2 ஓகே அனிலின் மெட்டா பொசிஷனில் நைட்ரோ இருக்குது அப்போ மெட்டா நைட்ரோ அனிலின் ப்ராடக்டாக கிடைக்கும் ஸோ அப்போது எக்ஸ்ன்றது மெட்டா டைநைட்ரோ பென்சின் ஒய்ன்றது மெட்டா நைட்ரோ அனிலின் ஸோ அதுமாதிரி ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் சியில் பாருங்கள் மெட்டா டைநைட்ரோ பென்சின் மெட்டா நைட்ரோ அனிலின் ஸோ ஆன்சர் வந்து சி
ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஆக்சைட் ஆஃப் நைட்ரஜன் இஸ் அப்டைன் ஆன் ஹீட்டிங் அமோனியம் நைட்ரேட் அட் 250 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அமோனியம் நைட்ரேட் எடுத்துக்கலாம். அமோனியம் நைட்ரேட் NH4NO3 அதில் 250 டிகிரிக்கு ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆக்சைடு கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நைட்ரஜன் இருக்குது, ஓகேவா, ரெண்டு நைட்ரஜன் இருக்குது, N2O ப்ளஸ் 2H2O, ஓகேவா. ஸோ ஹீட் பண்ணுறப்போ வாட்டர் மாலிக்குல் ரிமூவ் ஆகும். வாட்டர் மாலிக்குல் ரிமூவ் ஆகிட்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது என்ன இருக்குது பாருங்கள், ரெண்டு நைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ஓகே. அப்போ நைட்ரஸ் ஆக்சைடு கிடைக்கும். நைட்ரஸ் ஆக்சைடு, இது பேர் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு. இதுக்கு ஒன்றா நேமும் இருக்குது, லாஃபிங் கேஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து லாஃபிங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, லாஃபிங் கேஸ், ஓகேவா. இது மெடிசன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடும் ப்ளஸ் ஆக்சிஜனோட மிக்சர் வந்து டென்டல் அனஸ்தீசியாவாக யூஸ் பண்ணுவாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பல்லு மட்டும் மரத்து போக வைக்கிறதுக்கு மெடிசன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மெடிசன் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜனோட மிக்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க டென்டல் அனஸ்தீசியாவாக, ஓகே. இது வந்து ஒரு போலார் மாலிக்குல், ஐ மீன் நைட்ரஸ் ஆக்சைடு ஒரு போலார் மாலிக்குல், லீனியர் ஸ்ட்ரக்சர், ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட், விச் அமங் தி ஃபாலோவிங் ஆஸ் லார்ஜஸ்ட் டைபோல் மூமெண்ட், விச் அமங் தி ஃபாலோவிங் ஆஸ் லார்ஜஸ்ட் டைபோல் மூமெண்ட் கேட்குறாங்க. ஹெச்ஐ, H2O, NH3 அண்ட் SO3. டைபோல் மூமெண்ட்டை எப்படி நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த மாலிகுலோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஓகே. ஹெச்ஐ வந்து லீனியர், ஓகே. வாட்டர் வந்து வி ஷேப்னு சொல்லுவாங்க, இல்லை ஆங்குலர் ஜாமெட்ரின்னு சொல்லலாம், வி ஷேப் ஆர் ஆங்குலர் ஜாமெட்ரி. NH3 பிரமிடல், ஓகே. நெக்ஸ்ட் வந்து SO3 ட்ரைகோனல் பிரமிடல். ஸோ ஜாமெட்ரி பாருங்கள், ட்ரைகோனல் பிரமிடு, டெட்ராஹீட்ரல், ஆக்ட்ராஹீட்ரல், ட்ரைகோனல் பைப்ரிமிடல், பென்டகோனல் பைப்ரிமிடல். இந்த ஜாமெண்ட்ரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டுக்கு டைபோல் மூமெண்ட் வேல்யூ 0, ஓகேவா. பென்டகோனல் பைப்ரிமிடல் இந்த ஜாமெண்ட்ரிக்கெல்லாம் டைபோல் மூமெண்ட் வேல்யூ, டைபோல் மூமெண்ட் வேல்யூ 0, ஓகேவா. ஸோ அப்போது SO3க்கு டைபோல் மூமெண்ட் வேல்யூ 0, ரிமைனிங் 3 சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இதில் வாட்டர் பாருங்கள், வாட்டருடைய ஸ்ட்ரக்சர் இதுதான், ஓகே. ஸோ இதில் ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், இதில் லோன் பேர் இன்ட்ராக்ஷன் இருக்கும், லோன் பேர் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அமோனியாவில் அமோனியோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், மூணு பாண்டிங் பேர் எலக்ட்ரான் இருக்கும், ஓகேவா. ஸோ இதில் லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் லீஸ்ட் ரியாக்டிவ் தான். நெக்ஸ்ட்டு பாண்ட் பேர் இன்ட்ராக்ஷன். ஸோ டைபோல் மூமெண்ட் வேல்யூ, லோன் பேர் இன்ட்ராக்ஷன் எந்த மாலிக்குள் இருக்கோ அதுக்கு டைபோல் மூமெண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ வாட்டரில் லோன் பேர் இன்ட்ராக்ஷன் இருக்குது, ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு, அந்த ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனால் டைபோல் மூமெண்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது கம்பேர் டு அமோனியா அண்டு ஹைட்ரஜன் அயோடைடு. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பி, ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 89 பாருங்கள், ஏ கேஸ் இஸ் பபிள் த்ரூ ஏ சொல்யூஷன் கண்டெய்னிங் எக்ஸ் அண்ட் ஒய், இஃப் தி ரெடக்ஷன் பொட்டென்ஷியல் ஏர் இன் தி ஆர்டர் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டு டிகிரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, தென் சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒய் வில் ஆக்சிடைஸ் இசட் அண்ட் நாட் எக்ஸ், பி ஒய் வில் ஆக்சிடைஸ் எக்ஸ் அண்ட் நாட் இசட், ஆப்ஷன் சி ஒய் வில் ஆக்சிடைஸ் போத் எக்ஸ் அண்ட் இசட், ஆப்ஷன் டி ஒய் வில் ரெடியூஸ் போத் எக்ஸ் அண்ட் இசட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், எக்ஸு ஒய் இசட்டு, ஒய் வந்து எக்ஸு கூட கம்பேர் பண்ணுறப்போ ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூ கம்மியாக இருக்குது, இசட்டை விட கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்குது. ஸோ ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த காம்பவுண்ட்டு ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் கம்மியாக இருக்கிற காம்பவுண்ட்டை ஆக்சிடைஸ் பண்ணும், ஓகேவா. அப்போ என்ன பண்ணும், ஒய் இசட்டை ஆக்சிடைஸ் பண்ணும், ஆனால் எக்ஸ் ஆக்சிடைஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ் வந்து ஒய்யை விட கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸுக்கு ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ ஒய் என்ன பண்ணும், இசட்டை ஆக்சிடைஸ் பண்ண முடியும், ஏன்னா இசட் விட கம்பேர் பண்ணுறப்போ மோர் ரெடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூ ஒய்க்கு இருக்குது. ஸோ ஒய் இசட் ஆக்சிடைஸ் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்கள், ஒய் வில் ஆக்சிடைஸ் இசட் நாட் எக்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஏ தான், ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் வுட் யூ எக்ஸ்பெக்ட் டு பி மோஸ்ட் வேலட்டைல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேலட்டைல் நேச்சர் எதை வச்சு சொல்லலாம்னாக்கா ஹைட்ரஜன் பாண்டிங் வச்சு சொல்லலாம், ஓகேவா. ஹைட்ரஜன் பாண்டிங் வச்சு சொல்லலாம்,
ஹைட்ரஜன் பாண்டிங் டூ டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங்ல டூ டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணியிருக்கோம். இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஒரு மாலிகுல் அதுக்குள்ளே அதிலே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஏதாச்சும் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அது கூட ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணும். இதில் ஆப்ஷன் ஏ, சி அண்டு டி இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கை மேக் பண்ணுது. இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கை மேக் பண்ணுது. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பும் இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் பிட்வீனில் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது இன்டர் மாலிகுலர் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணக்கூடிய டெண்டன்சி கம்மியாகிடும். ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் டியில் பாருங்கள், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணலாம். ஏன்னா ஹைட்ராக்சியல் குரூப்பும் கார்மல் குரூப்பும் அட்ஜஸ்டன் கார்பனில் இருக்குது. ஸோ இந்த ஓஎச் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் ஆல்டிகைடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணுது. இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் கூட இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்க மோர் வேல்டைல் நேச்சர். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுது, இந்த பக்கமும் இந்த மூணு காம்பவுண்டை பாருங்கள், இங்கேயும் கார்மைல் குரூப் இருக்குது, இங்கேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணும், இந்த சைடு ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணும், இங்கேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணக்கூடிய டெண்டன்ஸ் இருக்குது, இங்கேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணக்கூடிய டெண்டன்ஸ் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங், இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங். பட் இந்த காம்பவுண்டில் உள்ளே ஒரே ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் மட்டும் தான் மேக் பண்ணுது. ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக அதிகமாக அதோட வேல்டைல் நேச்சர் குறையும். இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணக்கூடிய டெண்டன்ஸி கம்மியாக இருக்கிறதுனால, ஐ மீன் மற்ற மூணு காம்பவுண்டு கூட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கிறதுனால மோர் வேலட்டைல் வந்து ஆன்சர் பி தான். ஓகே, தேங்க்யூ.